வணக்கம் நேர்களே. இந்திய நாடிலும் அரசியல் சாணிக்க பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். இந்திய நாளிலும் நாடளாவிய ரீதியில் பல நாட்களுக்கு பின்னர் மீண்டும் ஒரு போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் மீது கண்ணீர் போய் தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. மீண்டும் கொழும்பின் கள நிலவரங்கள் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. கொழும்பின் லிப்டன் சுற்றுவட்டத்தில் ரணில் அரசாங்கத்திற்கு எதிராகவும் நாட்டில் காணப்படும் நெருக்கடி நிலைமைகளுக்கு உடனடி தீர்வு கோரியும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும். அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால் அப்பகுதியில் தற்பொழுது பதற்றமான சூழ்நிலை, அதாவது தற்பொழுது என்று கூறப்படுவது மாலை வேளையில். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் கொழும்பு கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேபோன்று சர்வகட்சி அரசாங்கத்தில் நாமல் ராஜபக்சவிற்கு அமைச்சு பதவி வழங்கக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்சக்களுடைய ஆட்சி இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய காலங்களில் நாட்டில் அமையக்கூடாது என்றவாறாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. சர்வகட்சி அரசாங்கத்தில் நாமலுக்கு அமைச்சு பதவி வழங்கக்கூடாது என வலியுறுத்தி பிளப் கெப் மூமெண்ட் அமைப்பினர் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். சர்வகட்சி அரசாங்கம் அமைப்பதுடன் அதில் நாமல் ராஜபக்சவிற்கு அமைச்சு பதவி வழங்கப்படும் என தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவிற்கு அமைச்சு பதவி வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து காலிமுகத்திடல் போராட்ட காலத்தில் முன்னோடியாக அமைப்பினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தேசிய அரசாங்கம் அமைக்கப்படவிருக்கிறது. குறிப்பாக சர்வகட்சி அரசாங்கம் என்று கூறப்படும் அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்களையும் உள்ளடக்கிய ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்படும். அதில் நாமல் ராஜபக்சவிற்கு இந்த பதவி வழங்கப்பட இருந்தது. அதை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோன்று டொலர் பிரச்சனையால் 6 நாட்களாக கடலில் காத்திருக்கிறது எண்ணெய் கப்பல், மசகு எண்ணெய் கப்பல். நாட்டில் மீண்டும் ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பமாகுவதற்கான சாத்தியக்கூறுகளாக கூட இவையை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். டொலர் பிரச்சனை காரணமாக கடந்த 6 நாட்களாக மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று கடலில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி இந்த மசகு எண்ணெய் கப்பல் இலங்கை கடற்பரப்பை வந்தடைந்திருக்கிறது. பணம் செலுத்துகையில் ஏற்பட்டுள்ள தாமத நிலையினால் மசகு எண்ணெய் தர இறக்குவதில் சிக்கல் உருவாகியுள்ளது. இவ்வாறு உரிய நேரத்தில் பணம் செலுத்தாத காரணத்தினால் தாமத கொடுப்பவர்களையும் செலுத்த நேரிடும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த கப்பலில் சுமார் 1,00,000 மெட்ரிக் டன் எடையுடைய மசகு எண்ணெய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாட்டில் QR முறையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விநியோகம் முறையான வகையில் இடம்பெறுவதையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் இன்றைய நாளில் திடீர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இவர் ரில்வின் சில்வாவினுடைய ஒரு சகோதரமாக இருக்கக்கூடியவர் இந்த மெர்வின் சில்வா. இவர் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதை குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். சில வருடங்களுக்கு முன்னர் இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்துக்கு பிரவேசித்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக. இவைதான் இன்றைய நாளின் தற்பொழுது வரை வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர என்ன பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து மங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.